ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட் ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களை வந்து நடிகை அப்படின்னு சொல்லலாமா இல்லைனா வந்து ஒரு விஜே அப்படின்னு சொல்லலாமா இல்லை இவங்க வந்து ஒரு பிக் பாஸ் செவன் கண்டெஸ்டன்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆளை வந்து மாறிட்டாங்க ஸோ விஜே அர்ச்சனா தான் இவங்க இப்போது வந்து ஒரு சில படங்கள் இவங்களுக்கு வந்து பிக் வந்ததுக்கு அப்புறம் வந்து வாய்ப்புகள் வந்து வந்திருக்கு ஸோ இதன் மூலமாக அவங்களுடைய திரைப்பயணம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஏன்னா பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய நடிகைகள் இல்லைனா வந்து ஓரளவுக்கு முகம் தெரிந்த நடிகர்கள் நடிகைகளே வந்து பிக் பாஸ் போனதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க ஸோ அந்த வகையில் விஜே அர்ச்சனாவுக்கு வந்து அவங்க பேசக்கூடிய அந்த அவங்க ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஷோஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலர் ஸோ அதன் மூலமாக கிடைச்ச ஃபேம்ல தான் அவங்களுக்கு பாஸ்லேயே ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய கவர்ச்சியான ஆட்டம் அந்த போட்டோஸ் எல்லாமே அவங்களோட முன்னழகு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பாப்புலரான விஷயம் ஸோ அந்த வகையில ரொம்பவே காண்ட்ரவர்ஷியலான ஒரு கண்டஸ்டா உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி வின் பண்ணாங்கன்றதே நிறைய பேருக்கு ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு அந்த வகையில் இவங்க பிக் பாஸ் சீசன் செவனை வந்து வின் பண்ணிட்டு ஐம்பது லட்சம் ரூபாயை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வீட்டு மனையை வந்து கொடுத்துருக்காங்க விஜய் டிவி வாரி வழங்கியிருக்காங்க காசு ஸோ அதுக்கான காரணம் அடுத்தடுத்து நீங்க விஜய் டிவில இவங்களை ரொம்ப பிரபலமாக வந்து பார்க்கலாம் ஸோ ஆனால் எல்லா ஷோஸ்லேயும் வந்து நடிகை அர்ச்சனை வந்து பார்க்கலாம் ஸோ அதன் மூலமா அவங்களுக்கான திரைப்பயணத்தை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு இதுக்கப்புறம் இறங்கி கவர்ச்சியும் காட்டுவாங்க ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டால் தான் அவங்களுடைய ரீசெண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து முன்னழக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக அவங்க ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு டைட்டான கருப்பு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஸோ அதில் வந்து தன்னுடைய முன்னழகு வடிவம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஸோ கொஞ்சம் இல்லை ரெண்டுமே இல்லை ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக வடிவம் தெரிகிற மாதிரி அந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அவங்களும் வந்து சூப்பராக ஒரு பக்கத்தை மட்டும் அவங்க காட்டி பேசியிருப்பாங்க சோ அந்த கேமராவை முன்னாடி போய் பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து மக்களுக்கு ரசிகர்களுக்கு எது தேவையோ எது பிடிக்கும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபாலோவர்ஸை வந்து குஷிப்படுத்தணும் அப்படின்றதாக ஒரு பக்கம் முன்னாழக மட்டும் அந்த டைட்டான உடையில ஜூம் பண்ணி காட்டுற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாரு சோ விஜய் அர்ச்சனா அவங்க பார்க்கறதுக்கும் அழகாக இருக்காரு அவருடைய கவர்ச்சிகரமான உடையும் நல்லா தான் இருக்கு சோ அடுத்தடுத்த சினிமா வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷ் பண்ணிப்போம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய அந்த கவர்ஷாட்டும் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ் செக்ஷனில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எந்த ஒரு நடிகையை பற்றி நம்ம கமெண்ட்ஸ் இல்லைனா வந்து காசிப்ஸ் சொல்லலாம் அப்படின்றத உங்களுடைய சாய்ஸாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அவங்களுடைய காசிப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்